ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர்வால்க்கு இப்போதைக்கு மேனேஜ்மெண்ட் போர்ட்டுக்கு மட்டுமா ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணி உள்ளுக்க வந்திருக்கோம். இந்த ஃபயர்வால்க்கான நேமை நம்ம இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த லேபுக்கு தேவையான 4 இன்டர்ஃபேஸை எடுத்துக்கிறப்புறம் போர்ட் நம்பர் 1, போர்ட் நம்பர் 2 இவங்க ரெண்டு பேரும் வேன் கனெக்ஷன், போர்ட் நம்பர் 3 லேனு, போர்ட் நம்பர் 4 வந்து டிஎம்சி. ஸோ இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதை எப்படி நம்ம அசைன் பண்ண போகிறோம், அசைன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷனை இந்த லேண்டில் இருக்கிறவங்களுக்கும் டிஎம்சியில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம எப்படி எல்லாம் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத இந்த கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதுனா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஒர்க் அப்படிங்கிற ஏரியா, நெட்ஒர்க் வந்துடுறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸஸ், ஈத்தர்நெட் 1/1. இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது ஒரு வேன் கனெக்ஷனோட கேபிளை நம்ம பிளக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஐபி அட்ரஸ் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்காக வாங்கியிருப்போம். ஸோ அதை எப்படி இந்த போர்ட்டுக்கு நம்ம அசைன் பண்ண போகிறோம், இந்த போர்ட் நம்பர் 1 நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமெண்ட்டில் நீங்கள் எதுவும் கொடுக்குறோம்னா கொடுத்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். நான் இந்த போர்ட் நம்பர் 1 வேன் 1 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிற போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த கமெண்டில் கொடுத்துக்கிறேன். இன்டர்ஃபேஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் இன்டர்ஃபேஸ் டைப் இருக்கும். அதில் நம்ம எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு போர்ட்டுக்கு ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறீங்க அல்லது ரவுட்டிங்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா லேயர் 3 இருக்கணும். லேயர் 3னாலே ஐபி அட்ரஸ். ஸோ நம்மளும் இந்த போர்ட்டுக்கு ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறோம், பின்னாடி ரவுட்டிங் கான்ஃபிகரேஷன்லாம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இந்த லேயர் 3 இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் லேயர் 3-ஐ செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த நெட் ஃப்ளோ அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி நமக்கு வந்து ஃபயர்வால்க்கான கான்செப்டெல்லாம் படித்ததுக்கப்புறமே இது என்னென்னே நமக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போ நம்ம இதை ஃபில்லப் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு போர்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த போர்ட்டை எந்த விர்ச்சுவல் ரவுட்டரில் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். டீஃபால்ட்டாக அவங்களே ஒரு விர்ச்சுவல் ரவுட்டர் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க, டீஃபால்ட் அப்படிங்கிற விர்ச்சுவல் ரவுட்டர். அதாவது நீங்கள் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறது இந்த விர்ச்சுவல் ரவுட்டருக்குள்ளே தான் இருக்கும், நீங்கள் பின்னாடி ரவுட்டிங் பண்ண போகிறீங்கன்னா அந்த விர்ச்சுவல் ரவுட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அவங்க கொடுத்த அந்த டீஃபால்ட் அப்படிங்கிறதே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த போர்ட் நம்பர் 1 நீங்கள் என்ன மாதிரி அதாவது இந்த போர்ட் நம்பர் 1 நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஜோன் மீன்ஸ் இது ஒரு நெட்வொர்க், இது இந்த ஏரியாக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஜோன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஜோன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வேன் 1 ஜோன் அப்படிங்கிற மாதிரி நேமில் நான் ரெடி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷன் ஒரு ஸ்டாட்டிக், அதனால் IPv4க்கு போகிறோம். அதில் ஆட் நீங்கள் வாங்கியிருக்கிற ஐபி அட்ரஸ், அவங்க கொடுத்துருக்குற சப்நெட் மாஸ்க், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போயிருங்க. இங்கே மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. இந்த ப்ரொஃபைல் வந்து ஆக்சுவலாக நான் இப்போ என்ன செஞ்சுறேன்னா இங்கே ஓகே அப்படின்னு கொடுத்து முடிச்சிடுறேன். டீஃபால்ட்டாக இந்த ஃபயர்வால்க்கில் ரெண்டு ப்ரொஃபைல் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம ஆட் பண்ணலை. அதை டெலீட் பண்ணிவிட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி இந்த போர்ட் நம்பர் 1 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி நீங்கள் கீழே வந்து என்ன, இன்டர்ஃபேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரொஃபைல் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு இந்த ப்ரொஃபைலோட நேமை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இதே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஆல். நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் டெலீட் பண்ணிடுறேன், டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு இங்கே என்னென்ன சர்வீஸ்னால் தேவையோ அதை நீங்கள் டிக் போட்டு ஓகேன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் டெஸ்ட்னு கொடுத்துருக்கேன், யூசர் ஐடி அப்படிங்கிறத டிக் போட்டிருக்கேன். இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரொஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஒரு ப்ரொஃபைலை வந்து வேன் சைடுக்கும், ஒரு ப்ரொஃபைலை நம்மளோட லோக்கலாக வச்சுருக்கோம்ல லேனு டிஎம்சி இல்லை லேன் 2 இது மாதிரி நீங்கள் இந்த ஃபயர்வாலில் எந்தெந்த ஏரியானா கனெக்ட் ஆகிருக்கோ, லேனை தவிர எதுனா கனெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துக்காக ஒரு ப்ரொஃபைலும் நம்ம ரெடி பண்ணுவோம். வேனுக்காக ரெடி பண்ணுற ப்ரொஃபைல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிங் அப்படிங்கிற ப்ரொஃபைல்.
இப்போ நான் இந்த ப்ரொஃபைலோட நேம் வந்து பிங்குன்னு கொடுத்துருக்கேன். இந்த நெட்ஒர்க் சர்வீஸில் பிங் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இன்னொரு ப்ரொஃபைல் நான் என்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்கிற நான் எல்லா ஆப்ஷனையும் டிக் போட்டு வச்சுக்கிறேன். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேங்களேன். இப்போ நம்மளோட இன்டர்ஃபேஸ் போர்ட் நம்பர் 1, போர்ட் நம்பர் 2 இது ரெண்டையுமே நான் வந்து என்ன செஞ்சுறேன்னா ஐபி அட்ரஸ் வரையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ரெண்டு போர்ட்டுக்குமே திருப்பி என்ன செய்ய போகிறோம், இந்த ப்ரொஃபைலை கொண்டு போய் அப்ளை பண்ண போகிறோம். எதுக்காக வேறு வேறு ப்ரொஃபைலை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். போர்ட் நம்பர் 1க்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க, அதை வேன் 1 ஜோன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் போர்ட் நம்பர் 2, போர்ட் நம்பர் 2 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், அதை நம்ம வேன் 2 அப்படிங்கிற நேமில் வச்சுக்கிறோம். அந்த போர்ட்டுக்கு நம்ம ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறோம். இந்த போர்ட்டையும் நம்ம டீஃபால்ட் அப்படிங்கிற விர்ச்சுவல் ரவுட்டில் ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து ஒரு ஜோன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம், வேன் 2 ஜோன். நெக்ஸ்ட் நீங்கள் வாங்கியிருக்கிற ரெண்டாவது இன்டர்நெட் கனெக்ஷனோட ஐபி அட்ரஸ், அதோட சப்நெட் மாஸ்க். ஃபைனலாக இந்த அட்வான்ஸில் போய் ஒரு ப்ரொஃபைல் நம்ம அட்டாச் பண்ணணும், பின்னாடி நம்ம பார்த்துக்குறோம். இப்போதைக்கு நம்ம 4 போர்ட்டை முதல் ரெடி பண்ணி முடிச்சுருவோம். போர்ட் நம்பர் 3, போர்ட் நம்பர் 3 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேனு. அந்த போர்ட்டுக்கு நம்ம கொடுக்க போகிற ஐபி அட்ரஸ் 10.1. லேன் L3 ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறதுனால அந்த இன்டர்ஃபேஸையும் L3 வச்சுக்கிறோம். டீஃபால்ட் ஜோன் வந்து லேன் அப்படிங்கிற மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐபி அட்ரஸ் 192.168.10.1/24. ப்ரொஃபைல் இப்போதைக்கு எதுவும் நம்ம அட்டாச் பண்ணலை. இப்போ ஆக்சுவலாக போர்ட் நம்பர் 1, போர்ட் நம்பர் 2, போர்ட் நம்பர் 3 நம்ம இங்கே போயிட்டு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஜோனை அந்தந்த இடத்துலையே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே என்ன செஞ்சுருவாங்கன்னா இந்த ஜோன் எல்லாம் க்ரியேட் பண்ணிடுவாங்க. எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். முதல் நீங்கள் ஜோனை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணுறோம்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஜோன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் அப்படிங்கிற ஏரியாவை கிளிக் பண்ணிக்கிறங்க. ஜோன் வந்து டிஎம்சி. அந்த ஜோனுக்கு வந்து நீங்கள் ஐபினா கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஜோனை வந்து லேயர் 3 செலக்ட் பண்ணிக்கிறேன்னா. ஸோ இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே திருப்பி நம்ம இன்டர்ஃபேஸுக்கு போகிறோம். இப்போ போர்ட் நம்பர் 4, போர்ட் நம்பர் 4 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்சி அப்படின்னு வைக்க போகிறோம். லேயர் 3 விர்ச்சுவல் ரவுட்டர் டிஃபால்ட் செக்யூரிட்டி ஜோன். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண தேவையில்லை, நீங்கள் க்ரியேட் பண்ணது இங்கே டிஸ்பிளேயில் காட்டும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற போகிறீங்க. அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ், போர்ட் நம்பர் 4க்கு நம்ம கொடுக்க போகிற ஐபி அட்ரஸ் 20.1.192.168.20.1/24. சரி, நம்ம அதை இப்போதைக்கு இந்த ப்ரொஃபைலையும் ஆட் பண்ணலைல்ல, ஐயோ கேன்சல் பண்ணிட்டேன். சரி, இங்கே ஃபாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். டிஎம்சி இன்டர்ஃபேஸ் டைப் L3 விர்ச்சுவல் ரவுட்டர் டிஃபால்ட் ஜோன் டிஎம்சி. டிஎம்சி ஜோனுக்கான ஐபி அட்ரஸ் 20.1, சப்நெட் மாஸ்க் 24. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒரு நேம் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்வாலை நீங்கள் அக்சஸ் பண்ணி கான்ஃபிகர்னால் பண்ணுறீங்க பாருங்களேன், இதுக்குள்ளே போய் அதுதான் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒன்று நீங்கள் கமாண்ட் லைனில் கான்ஃபிகர் பண்ணலாம், அல்லது கிராஃபிக்கல் வியூவில் கான்ஃபிகர் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டுக்காக சில சர்வீஸை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ரெண்டு சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பிங், இன்னொன்று வந்து ஆல் அப்படிங்கிற மாதிரி. இந்த ரெண்டு சர்வீஸையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். நெட்வொர்க்
இன்டர்ஃபேஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேன் சைடு அதாவது போர்ட் நம்பர் ஒன்லையும் போர்ட் நம்பர் டூலையும் நான் இந்த பிங் அப்படிங்கிற ப்ரொஃபைலை எனேபிள் பண்ண போகிறேன். அதே மாதிரி போர்ட் நம்பர் த்ரீலையும் போர்ட் நம்பர் ஃபோர்லையும் நான் யாரை எனேபிள் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் அப்படிங்கிறத எனேபிள் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கியிருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஐபி 1.1.1.2 2.2.2.2. ஸ்டாட்டிக் ஐபியாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக இந்த ஐபி அட்ரஸை யார் வேணாலும் ரீச் பண்ணலாம். ரீச் பண்ணலாம்னா, ஓ இப்போ நான் என்னோடய வீட்டில் இருக்கேன், என்னோடய கம்ப்யூட்டருக்கு இன்டர்நெட் இருக்குது, நான் அங்கேருந்து கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி பிங் 1.1.1.2 அப்படின்னு போட்டேன்னா பிங் ஆகும். 2.2.2.2.2 அப்படின்னு போட்டனாலும் பிங் ஆகும். இதே இது நீங்கள் டிஹெச்சிபியில் வாங்கியிருந்தீங்கன்னா பிங் ஆகாது. ஸ்டாட்டிக்காக வாங்கும்போது மட்டுமே இந்த ஐபி அட்ரஸை ரீச் பண்ணுறதுக்குன்னா ஐஎஸ்பியை வந்து எனேபிள் பண்ணி தருவாங்க. ஓகே, இப்போ நான் இந்த போர்ட் நம்பர் ஒன்லேயும் போர்ட் நம்பர் டூலேயும் ஆல் அப்படிங்கிற ப்ரொஃபைலை நான் எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா, இதில் என்ன இருக்குது அப்படின்னா HTTP HTTPS. இப்போ இந்த ஃபயர்வாலை நம்மளோட பிசியில் கிராஃபிக்கல் வியூவில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இதில் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னா HTTPSல ஓப்பன் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து https://ip address நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நான் இந்த ப்ரோட்டோக்காலை எனேபிள் பண்ணி விட்டுட்டேன்னு வச்சுக்கிறேங்களேன். இப்போ யாரோ ஒருத்தர் அவர் வீட்டில் இருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷனை யூஸ் பண்ணி அவரோட ப்ரௌசரில் https://1.1.1.2 அப்படின்னு ஐபி அட்ரஸ் போட்டார்னா, நம்ம ஃபயர்வாலோட லாகின் பேஜ் வந்து அவருக்கு ஓப்பன் ஆகும். அங்கே உள்ளுக்கு அவர் போக முடியாதுன்னு வச்சுக்கிறேங்க. பட் நம்ம கம்பெனியில் பேலோ ஆல்ட்டோ அப்படிங்கிற ஃபயர்வால் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம எதுக்கு அவுட் சைடில் உள்ள பர்சனுக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷனை வெளியே கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, எங்கேயெல்லாம் நீங்கள் வேன் வச்சுருக்கீங்களோ அங்கே பிங் அப்படிங்கிற சர்வீஸை மட்டும் எனேபிள் பண்ணிவிடும். நம்ம அவுட் சைடில் இருந்தால் கூட நம்மளோட ஐபி அட்ரஸ் ரீச் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக பிங் அப்படிங்கிற சர்வீஸை எனேபிள் பண்ணுறோம். இன்சைடில் உங்களுக்கு எந்த இடத்துல என்ன சர்வீஸ் தேவையோ அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் எதுக்கு இந்த இடத்துல ஆல் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இந்த டிஎம்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் உள்ள பில்டிங், நம்ம கேம்பஸ்லேயே லேன் அப்படிங்கிறது இன்னொரு ஏரியாவில் உள்ள ஒரு பில்டிங். நான் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நான் இங்கே வந்திருக்கேன், இந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ஃபயர்வாலை கிராஃபிக்கல் வியூவில் நான் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த பிசியில் HTTPS அப்படிங்கிற ப்ரோட்டோக்கால், அதாவது இந்த போர்ட்டுக்கு HTTPS அப்படிங்கிற ப்ரோட்டோக்காலை நான் எனேபிள் பண்ணியிருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நான் இந்த ஃபயர்வாலை கிராஃபிக்கல் வியூவில் எடுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம லேண்ட் சைடு ஃபுல்லாக, லேண்ட்னா நம்மளோட லோக்கலாக இருக்கிற எல்லா நெட்ஒர்க்குக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் சர்வீஸ் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணி விட்றோம். ரியல் டைமில் இந்த ஆல் சர்வீஸ் அப்படிங்கிறத நம்ம தேவைக்கேற்றது மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ரியல் டைமில் நம்ம டெல்நெட் அப்படிங்கிற ப்ரோட்டோக்காலை யூஸே பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் எடுத்து விட்டுக்கிறேன். நீங்கள் கிராஃபிக்கல் வியூவில் எடுக்கணும் அப்படின்னா ஃபயர்வாலை எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா HTTPயும் HTTPSும் உங்களுக்கு எனேபிளில் இருக்கணும். கமெண்ட் லைனில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அதை செக்யூராக கமெண்ட் லைனில் நீங்கள் எடுக்கணும். அதுக்கு வந்து SSH அப்படிங்கிற ப்ரோட்டோக்கால் எனேபிளில் இருக்கணும். டெல்நெட்டு கொடுத்தீங்கன்னா பிளைன் டெக்ஸ்டாக போகும், செக்யூர் கிடையாது. ஸோ அதனால் நம்ம டிசேபிள் பண்ணிடுவோம். மற்றது எல்லாம் நெட்ஒர்க் சர்வீஸ். இதுனா பின்னாடி நம்ம என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா பார்ப்போம். பிங் மட்டும் இப்போதைக்கு நமக்கு என்னென்னு தெரியும். நீங்கள் பிங் பண்ணீங்கன்னா ரிப்ளை வரும், அதாவது நமக்கு கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நமக்கு எந்தெந்த இடத்துல எந்த இந்த மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் தேவைப்பட போகுது. போர்ட் நம்பர் ஒன், போர்ட் நம்பர் ஒன் வந்து வேன் போர்ட். ஸோ வேன் போர்ட்டில் நம்ம ஆல் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணக்கூடாது, பிங் மட்டும் கொடுத்துறோம். நெக்ஸ்ட் வந்து போர்ட் நம்பர் டூ. போர்ட் நம்பர் டூ இதுலேயும் சாரி எங்கே போகணும், அட்வான்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைல் அதுலேயும் பிங், ஏன்னா இதுவும் ஒரு வேன் கனெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து போர்ட் நம்பர் த்ரீ. போர்ட் நம்பர் த்ரீக்கு இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் நம்பர் த்ரீ யார், லேன். லேனில் நான் ஆல் அப்படிங்கிற ப்ரொஃபைலை எனேபிள் பண்ணியிருக்கேன்.
போர்ட் நம்பர் த்ரீயை பொறுத்தவரையும் ஆல் அப்படின்னா இந்த லேண்ட் பிசியிலேருந்து இந்த ஃபயர்வாலை நீங்கள் இதே மாதிரி கிராஃபிக்கல் வியூவில் எடுக்க முடியும். போர்ட் நம்பர் ஃபோருக்கும் நான் ஆல் தான் கொடுக்க போகிறேன், ஆனால் இப்போதைக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, பிங்கை எனேபிள் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுக்காக. ஓகே, இப்போ இதை நம்ம கமிட் கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் டிஎம்சி சைடில் இருக்க ஒரு பிசியவும் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ போர்ட் நம்பர் ஒன் போர்ட் நம்பர் டூ இது ரெண்டையும் விட்டுருங்க. இவங்க யார் ஆகுனா ஐஎஸ்பி சைடு, நம்ம சைடு போர்ட் நம்பர் த்ரீ. போர்ட் நம்பர் த்ரீ யார் அப்படின்னா நம்மளோட லேன். லேனில் உள்ள இந்த பிசியை நான் ஓப்பன் பண்ணுறேன். லேன் பிசியோட ஐபி அட்ரஸ் வந்து 10.10 நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறோம். ஐபி அட்ரஸ் நம்ம கொடுக்கல. 192.168.10.10 கேட்வே அட்ரஸ் அப்படிங்கிறது இந்த பிசி ஃபயர்வாலோட எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு, போர்ட் நம்பர் த்ரீ. அந்த போர்ட் நம்பர் த்ரீக்கு நீங்கள் என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க, 10.1, அதுதான் இதோட கேட்வே அட்ரஸ். ரியல் டைமில் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கும்போது இன்டர்நெட்டுக்காக ஒரு டிஎன்எஸ் ஐபி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நம்ம கம்பெனியில் ஒரு சர்வர் இருக்குது, கம்பெனியில் உள்ள சர்வரோட டிஎன்எஸ் ஐபி நம்ம இங்கே வந்து அசைன் பண்ணுவோம். இப்போ சர்வர் அப்படிங்கிற கான்செப்ட்னா நம்ம இப்போ பார்க்காதனால சர்வரோட டிஎன்எஸ் ஐபியை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் வாங்கும்போதே டிஎன்எஸ் ஐபி அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக நமக்கு தனியாக வரும். இந்த லேபுக்கு நம்ம யாரை வந்து டிஎன்எஸ் ஐபியை யூஸ் பண்ண போகிறோம்னா கூகுளோட டிஎன்எஸ் சர்வர், அதை டிஎன்எஸ் ஐபியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். டிஎன்எஸ் ஐபினா என்ன அப்படிங்கிறதுனா பின்னாடி பார்ப்போம். டிஎன்எஸ் ஐபி இருந்தால் தான் இன்டர்நெட் வரும். ஓகே, இப்போ லேன் பிசி இருக்குது பாருங்களேன், 10.10 லேனோட போர்ட்டுக்கு போகிறோம். போர்ட் நம்பர் த்ரீ தான் நம்மளோட லேன் போர்ட். அந்த லேன் போர்ட்டுக்கு மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைல் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா ஆல் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஆல்னா HTTP HTTPS இந்த ரெண்டு ப்ரோட்டோக்காலும் ஒர்க் ஆகும். ஒரு ப்ரௌசரில் ஏதாவது நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா HTTPயோ அல்லது HTTPSஓ ஒர்க் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வியூ பண்ண முடியும். இப்போ HTTPS://192.168.10.1 நான் இந்த பிசியிலேருந்து ஃபயர்வால் அக்சஸ் பண்ண போகிறேன்னா நான் இந்த போர்ட்டோட ஐபி அட்ரஸ் தான் கொடுக்கணும். கொடுத்தா எனக்கு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிறேங்களேன். இங்கே லாகின் பேஜ் ஓப்பன் ஆகுது. எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த போர்ட்டுக்கு ஆல் அப்படிங்கிற சர்வீஸை எனேபிள் பண்ணியிருக்கோம். அந்த ஆலில் என்ன இருக்குது அப்படின்னா HTTPயும் HTTPS ப்ரோட்டோக்கால் ரெண்டு பேரையும் நம்ம எனேபிள் பண்ணி விட்டுருக்கோம். அதனால் நமக்கு இந்த லாகின் பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை இப்போதைக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கான்செப்டுக்கு தேவையில்லை. டிஎம்சி பிசி சைடு போகிறேன். இங்கே இந்த டிஎம்சி பிசி நம்ம ஃபயரோட போர்ட் நம்பர் ஃபோரில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பிசிக்கு நம்ம ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறோம். ஒன் 192.168.20.10 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ், கேட்வே அட்ரஸ் 20.1 இந்த போர்ட்டுக்கான ஐபி அட்ரஸ். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டோட ஐபி அட்ரஸ் அதாவது நம்மளோட கேட்வே அட்ரஸை பிங் பண்ணுறேன். பிங்
192.168.20.1. ஏன் நமக்கு ரீச் ஆக மாட்டேங்குது? ஓகே, ஆக்சுவலாக நான் டிசேபிள் பண்ணிவிட்டு திருப்பி எனேபிள் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டைம் எடுக்கும் இது ஓப்பன் ஆகிறதுக்கு. அதாவது இப்போ நம்ம எந்த பிசியை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், டிஎம்சியில் உள்ள இந்த 20.10 அப்படிங்கிற பிசி. நான் இப்போ 20.1 அப்படிங்கிற ஐபி அட்ரஸை பிங் பண்ணுறேன், எனக்கு பிங் ஆகுது. இங்கே ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நான் இந்த ஃபயர்வாலை அக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அடுத்து செக் பண்ணுறோம். HTTPS 192.168.20.1 நான் கொடுத்தேன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் இது ஓப்பன் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20.10 அப்படிங்கிற பிசி டிஎம்சி அப்படிங்கிற ஒரு ஜோனோட அட்டாச் ஆகிருக்கு. அந்த டிஎம்சி அப்படிங்கிறது போர்ட் நம்பர் 4ல் இருக்குது. போர்ட் நம்பர் 4க்கு நீங்கள் கொடுத்துருக்கிற, அதாவது போர்ட் நம்பர் 4க்கு நீங்கள் கொடுத்துருக்கிற மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிங் அப்படிங்கிற ப்ரொஃபைல். ஸோ இது பிங் அப்படிங்கிற சர்வீஸை தவிர HTTPS-ஓ HTTP-ஓ எனேபிள் பண்ணாது. அதனால் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பனே ஆகாது. இப்போ நம்ம திருப்பி என்ன செஞ்சுக்கிறோம், போர்ட் நம்பர் 4க்கு போகிறோம். இதில் நான் பிங் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆல் அப்படிங்கிறத மாற்றி விட்டுறேன். இப்போ நமக்கு அந்த HTTP ப்ளஸ் HTTPS ரெண்டு ப்ரோட்டோக்காலும் எனேபிள் ஆயிரும். இது கமிட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நைன்டி வந்துட்டாலே இங்கே வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நம்ம திருப்பி இந்த பேஜை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் ஓப்பன் ஆகுது. ஏன்னா HTTP-ஓ அல்லது HTTPS ப்ரோட்டோக்காலோ இன்னும் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அலோவ் பண்ணிட்டோம், நமக்கு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, இதோட கண்டினியூட்டியை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்.